இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் ஃபால்ஸ், இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். வென் அ ஸ்கொயர் நம்பர் என்ஸ் இன் சிக்ஸ், இட்ஸ் ஸ்கொயர் ரூட் வில் ஹாவ் சிக்ஸ் இந்த யூனிட் ப்ளீஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு நம்பர் சிக்ஸில் எண்ட் ஆகுதுன்னா அதனுடைய கடைசி நம்பர், அதாவது அதனை ஸ்கொயர் பண்ணால் அந்த நம்பரும் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிக்ஸில் தான் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேணும் ஸ்கொயர் நம்பர் என்ஸ் இன் சிக்ஸ், சிக்ஸ்த்தில் முடிகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிக்ஸ்டீன் சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்ஸ்டீனை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சிக்ஸ்டீன் எப்போ ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் சொல்லி நம்ம வரும். சிக்ஸ் சிக்ஸ் ஆர் 36 வரும், ஓகேவா? சிக்ஸ் ஒன் ஆர் சிக்ஸு, அப்புறம் 9 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸு, திரும்ப பார்த்தீங்கன்னா 1. ஸோ 6, 5, 1, 256 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த நம்பரும் எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸில் தான் முடியுது. யூனிட் பிளேஸ் அப்படின்னா இந்த லாஸ்ட் பிளேஸ் தான், ஓகேவா? 256 உடைய யூனிட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸு, ஓகே? ஸோ இப்போ இந்த டிஜிட் இது சிக்ஸில் முடியுது அப்படின்னா இதனுடைய ஸ்கொயர் இதுவும் சிக்ஸில் முடியுது, ட்ரூவான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் இது வந்து ட்ரூ. ரெண்டாவது சம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, எ ஸ்கொயர் நம்பர் வில் நாட் ஹாவ் ஆட் நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோ அட் த எண்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூ, ஓகே. இப்போ ஏன் நம்ம இங்கே ட்ரூன்னு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட் நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோனா இந்த மாதிரி முடிகிறது, ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பாக இந்த மாதிரி எண்டிங்காக இருக்காது, அதாவது ஒரு ஜீரோ இல்லைனா 3 0s இல்லைனா 5 0s இந்த மாதிரி முடியாது. எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா 2 0 இல்லைனா 4 0, ஸோ அந்த மாதிரி தான் முடியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முடியாது. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், அவங்க சொல்லியிருக்கிறது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த ஸ்கொயர் ஆஃப் 961000 இஸ் 9 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 961000, ஸோ இதனுடைய இதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 9 0s வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 9 0s வராது. இப்போ இந்த ஜீரோவை 3 0s ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை ஜீரோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். அதாவது 961000 நீங்கள் ரெண்டு தடவை ஸ்கொயர் பண்ணி பாருங்க. அதாவது 961000 நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சரில் எண்டிங்கில் நம்மளுக்கு 9 0 வருதான்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 9 0 வராது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த சம் வந்து ஃபால்ஸ். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். செகண்டில் த ஸ்கொயர் ஆஃப் 75 இஸ் 4925 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 75 நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்த்தோன்னா 75 × 75 போட்டோன்னா 5625 தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அதனால் இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இஸ் 15 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்படி ஸ்கொயர் ரூட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆன்சரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ 15 × 15 போட்டோம்னா 225 நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது. ஸோ அதனால் இது வந்து ட்ரூ. ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.